வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பழுவேட்டையர் ஆட்களிடம் இருந்து தப்புவதற்காக வந்தியத்தேவனை ஒரு பாலடைந்த மண்டபத்தில் பூங்குழலி தங்க வைத்திருந்தால், அன்று பகல் பொழுது வந்தியத்தேவனுக்கு எளிதில் போய்விட்டது. பாதி நேரத்துக்கு மேல் தூங்கி கழித்தார். விழித்திருந்த நேரமெல்லாம் பூங்குழலியின் விசித்திரமான சுபாவத்தை பற்றி எண்ணுவதில் சென்றது. என்ன அதிசயமான பெண்! எவ்வளவு இனிய சரளமான பெயர்! ஆனால் சுபாவம் எவ்வளவு கடுமையானது! கடுமை மட்டும்தானா, அதில் இனிமையும் கலந்திருந்தது. சிறுத்தையை அடித்து கொன்ற காரியத்தை பற்றி எவ்வளவு சர்வசாதாரணமாக கூறுகிறாள்! சில சமயம் பித்தம் பிடித்தவள் மாதிரி நடந்து கொள்கிறாளே, அது ஏன்? இந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்க வேண்டும். கசப்பான சம்பவமோ அல்லது இனிப்பான சம்பவம் தானோ, அல்லது எந்த காரணமும் இல்லாமல் பிறவி குணமாக இருக்க வேண்டும். குணம் எப்படியாவது இருக்கட்டும், நம்மிடம் இவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட காரணம் என்ன? பழுவூர் ஆட்களிடம் நாம் பிடிபடாமல் தப்புவதற்கு இவ்வளவு பாடுபட்டிருக்கிறாளே. இலங்கைக்கு படகு வலித்து கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறாளே. இதிலெல்லாம் ஏதாவது ஏமாற்றம் இருக்குமோ? ஒரு நாளும் இல்லை. ஆனாலும் இவள் மனம் மாறியதன் காரணம் என்ன? நம்மிடம் இவள் எந்தவித பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறாள்? பின்னால் கூறுவதாக கூறியிருக்கிறாளே, அது என்னவா இருக்கும்? இவ்வாறு வந்தியத்தேவன் சிந்தனை செய்து கொண்டிருந்த சமயங்களில் பூங்குழலி கூறியிருந்தது போலவே அவரை சுற்றி நாலாபுறங்களிலும் அடிக்கடி அமளி துமளி பட்டது. குதிரைகளின் ஓட்டம், மனிதர்களின் அட்டகாசம், சிறிய வன ஜந்துகளின் பயம் நிறைந்த கூச்சல், இவ்வளவும் சேர்ந்து சில சமயம் ஒரே அமர்கலமாயிருந்தது. அடுத்தாற்போல் அமைதி குடிகொண்டு நிசப்தமாயிருந்தது. அமர்கலப்பட்டதெல்லாம் தன்னை தேடி பிடிப்பதற்காகத்தான் என்று வந்தியத்தேவன் உணர்ந்தார். வைத்தியரின் மகன் செய்த துரோகமும் அவருடைய மனதில் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. துரோகி பூங்குழலியிடம் அதற்குள் மையல் கொண்டு விட்டதாக அவருக்கு எண்ணம் போலும். பெண் சிங்கத்தை ஒரு சுண்டலி கல்யாணம் செய்து கொள்ள எண்ணிய கதைதான். ஆனாலும் அவருடைய அறிவீனத்தை இந்த பெண் எப்படி பயன்படுத்தி கொண்டு விட்டால்? அவருடைய மனதில் எவ்வித பொறாமை கனலை மூட்டிவிட்டால்? அரை நாழிகை நேரத்தில் அவரை துரோகியாகிவிட்டாலே! பெண்மையின் சக்தி அபாரமானதுதான். வந்தியத்தேவா, ஒன்று மட்டும் நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நீ உன்னை வெகு கெட்டிக்காரன் என்று எண்ணியிருந்தாய். தந்திர மந்திர சாமர்த்தியங்களில் உனக்கு இணை யாரும் இல்லை என்று இருமாண்டிருந்தாய். ஆனால் இந்த நாகரிகம் அறியாத காட்டுமிராண்டி பெண் உன்னை தோற்கடித்து விட்டாள். கடலில் இறங்கி குளித்து கொண்டிருந்த உன்னை இந்த மறைந்த மண்டபத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அவள் கையாந்த யுக்தியை என்னவென்று சொல்வது? அப்படி அவள் உன் அரை சுற்று சுருளை எடுத்துக்கொண்டு ஓடிராவிட்டால் இத்தனை நேரம் என்ன ஆயிருக்கும்? பழுவூர் ஆட்களிடம் நீ சிக்கியிருப்பாய். காரியம் அடியோடு கெட்டுப்போயிருக்கும். ஆமி, நீ எப்போதும் இம்மாதிரி அஜாக்கிரதையாக இருந்துவிடக்கூடாது. மேற்கு கடலில் சூரியன் அஸ்தமித்தது. கோடிக்கரையில் இது ஒரு அற்புதமான காட்சி. வந்தியத்தேவனுக்கு மண்டபத்தை மூடியிருந்த மணல் திட்டின் மேல் ஏறி சூரியன் மறையும் காட்சியை பார்க்க ஆவல் உண்டாயிற்று. அதை அவர் அடக்கி கொண்டார். நாலாபுறமும் அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. மறைந்த மண்டபத்தில் முன்னமே குடிக்கொண்டிருந்த இருள் பல்மடங்கு கரியதாயிற்று. வந்தியத்தேவனால் அங்கே மேலும் இருக்க முடியவில்லை. வெளியேறி வந்தார். மண்டபத்தை மூடிய மணல் திட்டின் மீது நின்றார். வெகு தூரத்தில் கலங்கரை விளக்கின் ஒளி தெரிந்தது. வானத்தில் வைர மணிகள் சுடர்விட்டு ஜொலித்தன. காட்டில பல விசித்திரமான ஒளிகள் உண்டாயின. பகலில் வனப்பிரதேசத்தில் கேட்கும் ஒலிகளுக்கும் இரவில் கேட்கும் ஒலிகளுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது. இரவில் கேட்கும் ஒலிகள் மர்மம் நிறைந்தது, உள்ளத்தில் பீதியை உண்டாக்குவதாக இருந்தது. பகலில் எதிரே புலி பார்த்தாலும் மனம் பதறுவதில்லை, பயமும் உண்டாவதில்லை. இரவில் ஒரு புதரில் சின்னஞ்சிறு எலி ஓடினாலும் உள்ளம் திடுக்கிறது. இதோ குயிலின் குரல், குக்கு குக்கு. அந்த குரல் தேவகானத்தை போல் வந்தியத்தேவன் காதில் ஒலித்தது. குரல் வந்த திக்கை நோக்கி சென்றார். பூங்குழலி அங்கு நின்றால், சத்தம் செய்யாமல் என்னுடன் வா என்று சமிக்கை செய்தால் அங்கிருந்து கடற்கரை வெகு சமீபம் என்று தெரிய வந்தது. கடற்கரையில் படகு ஆயத்தமாயிருந்தது. படகை கடலில் இறக்குவதற்கு வந்தியத்தேவன் உதவி செய்ய போனார். நீ சும்மா இரு என்று பூங்குழலி சமிக்கை செய்தால் படகை லாகவமாக தள்ளி கடலில் இறக்கினால் சிறிதும் சத்தமின்றி கடலில் அப்படகு இறங்கியது. வந்தியத்தேவன் படகில் ஏறிக்கொள்ள பார்த்தார். உஷ், சற்று பொறு, கொஞ்ச தூரம் போன பிறகு நீ ஏறிக்கொள்ளலாம் என்று பூங்குழலி மெல்லிய குரலில் கூறிவிட்டு
படகை பிடித்து இழுத்து கொண்டே போனாள். வந்தியத்தேவன் தானும் உதவி செய்ய எண்ணி படகை தள்ளினார். படகு நின்றுவிட்டது. நீ சும்மா வந்தா போதோ என்றாள் பூங்குழலி. கரையோரத்தில் அலைமோதும் இடத்தை தாண்டிய பிறகு இனிமேல் படகில் ஏறிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவள் முதலில் ஏறிக்கொண்டாள். வந்தியத்தேவனும் தாவி ஏறினான். அப்போது படகு அதிகமாக ஆடியது. அந்த ஆட்டத்தில் வந்தியத்தேவன் கடலில் விழுந்து விடுவார் போல தோன்றியது. சமாளித்து கொண்டு உட்கார்ந்தார். ஆயினும் அவருடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. இனிமேல் ஏதாவது பேசலாம் அல்லவா என்று கேட்டார். நன்றாக பேசலாம், உனக்கு நடுக்கம் நீங்கியிருந்தால் பேசலாம் என்றாள் பூங்குழலி. நடுக்கமா, யாருக்கு நடுக்கம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னாரு. ஒன்றுமில்லாவிட்டால் சரி அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. பாய்மரம் கட்ட வேண்டாமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, பாய்மரம் கட்டினால் கரையில் உள்ளவர்கள் ஒருவேளை நம்மை பார்த்து விடுவார்கள், ஓடி வந்து பிடித்து கொள்வார்கள் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, இனி அவர்கள் வந்தால் ஒரு கை பார்த்து விடுகிறேன், நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் என்று வந்தியத்தேவன் தன் வீரா பிரதாபத்தை சொல்லத் தொடங்கினார். இப்போது எதிர்காற்று அடிக்கிறது. பாய்மரம் விரித்தால் படகை மறுபடி கரையிலே கொண்டு போய் மோதும். நடுநிசிக்கு மேல் காற்று திரும்பக்கூடும். அப்போது பாய்மரம் விரித்தால் பயன்படும் என்று பூங்குழலி கூறினாள். ஓ, உனக்கு இதெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனாலே தான் உன்னை அழைத்து போகும்படி உன் தந்தை சொன்னார் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, என் தந்தை யாரை சொல்கிறாய் அப்படின்னு பூங்குழலி கேட்க, உன் தகப்பனாரை தான் சொல்கிறேன். கலங்கரை விளக்கின் காவலர் தியாக விடங்க கரையரை சொல்கிறேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, கரையில் இருக்கும்போதுதான் அவர் என்னுடைய தந்தை, கடலில் இறங்கிவிட்டால் அப்படின்னு பூங்குழலி இழுக்க, தகப்பனார் கூட மாறிப்போய் விடுவாரா என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, ஆமாம், இங்கே சமுத்திரராஜன் தான் என் தகப்பனார். என்னுடைய இன்னொரு பேர் சமுத்திரகுமாரி. உனக்கு யாரும் சொல்லவில்லையா அப்படின்னு பூங்குழலி கேட்க, சொல்லவில்லையே, அது என்ன விசித்திரமான பெயர் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, சக்கரவர்த்தியின் இளையகுமாரனை பொன்னியின் செல்வன் என்று சிலர் சொல்கிறார்கள் அல்லவா, அது போலதான் அப்படின்னு பூங்குழலி பதில் சொல்ல, இதை கேட்டதும் வந்தியத்தேவன் தனது அரை சுற்று சுருளை தடவி பார்த்து கொண்டார். அதை கவனித்த பூங்குழலி, பத்திரமாக இருக்கிறதல்லவா அப்படின்னு கேட்டாங்க. எதை பற்றி கேட்கிறாய் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, உன் அரை சுருளில் வைத்திருக்கும் பொருளை பற்றிதான் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, வந்தியத்தேவனுடைய மனதில் சொரேல் என்றது. ஒரு சிறிய சந்தேகம் ஜனித்தது. அவருடன் பேசிக்கொண்டே பூங்குழலி துடுப்பை வலித்து கொண்டிருந்தால் படகு போய்கொண்டிருந்தது. இலங்கை தீவுக்கு நாம் எப்போது போய் சேரலாம் என்று கேட்டார் வந்தியத்தேவன். இரண்டு பேராக துடுப்பு வலித்தால் பொழுது விடியும் சமயம் போய் சேரலாம், காற்று நமக்கு உதவியாக இருந்தால் அப்படின்னு பூங்குழலி பதில் சொன்னாங்க. நானும் துடுப்பு வலிக்கிறேன், உன்னை தனியாக விட்டு விடுவேனா அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டு தன் அருகில் இருந்த துடுப்பை பிடித்து வலித்தார். ஆ, படகு வலிப்பது லேசான வேலை அன்று, மிகவும் கடினமான வேலை. படகு வீர் என்று சுழன்று அடியோடு நின்று விட்டது. இது என்ன, நீ துடுப்பு வலித்தால் படகு போகிறது, நான் தொட்ட உடனே நின்று விட்டது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, நான் சமுத்திரகுமாரி அல்லவா, அதனால்தான். நீ சும்மா இருந்தால் போதும், உன்னை எப்படியாவது இலங்கையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன். சரிதானே அப்படின்னு பூங்குழலி சொல்ல, வந்தியத்தேவன் சிறிது வெக்கமுற்றான். சற்று நேரம் சும்மா இருந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தபோது படகிலிருந்து நீட்டிக்கொண்டிருந்த கலிகளும் கட்டைகளும் அவர் கண்ணில் பட்டன. இது என்னத்துக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டாரு. படகு அதிகம் ஆடாமல் இருப்பதற்காக அப்படின்னு பூங்குழலி சொல்ல, இதை காட்டிலும் படகு அதிகம் ஆடுமா என்ன, இப்போவே தான் வேண்டிய ஆட்டம் ஆடுகிறதே, எனக்கு தலை சுற்றும் போலிருக்கிறது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, இது ஒரு ஆட்டமா, ஐப்பசி கார்த்திகையில் வாடைக்காற்று அடிக்கும் போதெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, கரையிலிருந்து பார்த்தால் கடல் அமைதியாக தகுடு போல் இருப்பதாக தோன்றுகிறது, ஆனால் உண்மையில் அவ்விதம் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டார். நுரையில்லாத அலைகள் எழும்பி விழுந்து கொண்டிருந்தன. அவை அப்படகை தொட்டில் ஆட்டுவது போல் ஆட்டிக்கொண்டிருந்தன. பெருங்காற்று அடிக்கும் போது இந்த கட்டை என்னாகும் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, எவ்வளவு பெரிய காற்று என்பதை பொறுத்தது. சாதாரணமாக பெருங்காற்று அடித்தாலும் இந்த கட்டை படகை கவிழ்த்தாமல் நிறுத்தி வைக்கும். ஒருவேளை சுழற்காற்று அடித்து படகு கவிழ்ந்து விட்டால் இந்த கட்டையை படகிலிருந்து அவிழ்த்து விட்டு விடலாம். அதை பிரித்து கொண்டு உயிர் தப்புவதற்கு பார்க்கலாம் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, ஐயோ, காற்றில் படகு கவிழ்ந்து விடுமா என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, சுழற்காற்று அடித்தால் பெரிய பெரிய மரக்கலங்கள் எல்லாம் சுக்கு நூறாகிவிடும், இந்த சிறிய படகு எம்மாத்திரம் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, சுழற்காற்று என்றால் என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, இது கூட தெரியாதா, ஒரு பக்கம் இருந்து அடிக்கும் காற்று இன்னொரு பக்கத்திலிருந்து அடிக்கும் காற்று மோடிக்கொண்டால் சுழற்காற்று ஏற்படும்,
வந்தியத்தேவனுக்கு திடீரென்று மனதில் ஒரு திகில் உண்டாயிற்று. அத்துடன் ஒரு சந்தேகமும் உரித்தது. ஐயோ, நான் வரவில்லை, என்னை கரையில் கொண்டு போய் விட்டுவிடு என்று கத்தினார். என்ன உளறுகிறாய், பேசாமல் இரு, பயமாயிருந்தால் கண்களை மூடிக்கொள், இல்லாவிட்டால் படுத்து தூங்கு அப்படின்னு பூங்குழலி சொன்னாங்க. வந்தியத்தேவனுடைய சந்தேகம் இப்போது உறுதிப்பட்டது. நீ பெரிய மோசக்காரி, என்னை கடலில் மூழ்க அடிப்பதற்காக தான் அழைத்து போகிறாய், நான் தூங்கினால் உன் காரியம் மிகவும் சுலபமாகும் என்று பார்க்கிறாய் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, இது என்ன பைத்தியம் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, எனக்கு ஒன்றும் பைத்தியமில்லை, படகை திருப்புகிறாயா இல்லையா, திருப்பாவிட்டால் கடலில் குதித்து விடுவேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, தாராளமாக குடி, ஆனால் குதிப்பதற்கு முன்னால் பொன்னியின் செல்வனுக்கு நீ எடுத்து போகும் ஓலையை என்னிடம் கொடுத்துவிடு அப்படின்னு பூங்குழலி சொல்ல, ஓ, அந்த ஓலையை பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, உன் இடுப்பில் சுற்றியிருக்கும் சுருளை அவிழ்த்து பார்த்ததில் தெரிந்தது. நீ யார், எதற்காக இலங்கை போகிறாய் என்று தெரிந்து கொள்ளாமல் உனக்கு படகு தள்ள சம்மதித்திருப்பேனா? காலையில் மரத்தின் மேல் உட்கார்ந்து உன் அரை சுருளை அவிழ்த்து ஓலையை பார்த்தேன் அப்படின்னு பூங்குழலி சொல்ல, மோசக்காரி, உன்னை நம்பி வந்துவிட்டேனே, படகை திருப்புகிறாயா மாட்டாயா அப்படின்னு வந்தியத்தேவன் கத்துனாரு. வந்தியத்தேவனுடைய திகிலும் வெறியும் பன்மடங்கு ஆயின. படகை திருப்பு, படகை திருப்பு என்று அலறினார். நான் மட்டும் இளைய பிராட்டி குந்தவையாக இருந்திருந்தால் இவ்வளவு முக்கியமான ஓலையை உன்னை போன்ற சஞ்சல புத்திக்காரனிடம் கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டேன் என்றால் பூங்குழலி. ஓஹோ, ஓலை கொடுத்தது யார் என்று கூட உனக்கு தெரிந்திருக்கிறதே, நீ வஞ்சகி என்பதில் சந்தேகமில்லை, படகை திருப்புகிறாயா கடல் குடிக்கட்டுமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்க, குதி, தாராளமாக குடி அப்படின்னு பூங்குழலி சொல்ல, வெறிக்கொண்ட வந்தியத்தேவன் தொப்பென்று கடலில் குதித்தார். கரையோரத்தில் இருந்தது போல் தண்ணீர் கொஞ்சமாக இருக்கும் என்று எண்ணி குதித்தார். அதற்குள் படகு நீச்சு நிலை கொள்ளாத ஆழமான கடலுக்கு வந்துவிட்டது என்பதை அவர் அறியவில்லை. கடலில் குடித்த பிறகுதான் அதை அறிந்தார். அறிந்த பிறகு அலறி தத்தளித்தார். இதற்குள் வந்தியத்தேவன் ஓரளவு நீந்த தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் தண்ணீரை கண்டால் அவருக்கு இயற்கையாக ஏற்படும் பயம் கை கால்களின் தெம்பை குறைத்தது. ஆற்றிலே குளத்திலே என்றால் பக்கத்தில் உள்ள கரையை பார்த்து தைரியம் கொள்ள இடம் இருந்தது. இதுவோ மகா கடல், நாலாபுறம் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மயம், கடலில் அங்கே லேசான அலைதான். எனினும் ஒரு சமயம் அவரை மேலே கொண்டு வந்து இன்னொரு சமயம் பள்ளத்தில் தள்ளியது. மேலே வந்தபோது படகு கண்ணுக்கு தெரிந்தது. ஓ என்று கத்தினார். பள்ளத்தில் விழுந்தபோது படகும் கண்ணுக்கு தெரியவில்லை, சுற்றிலும் இருந்த தண்ணீரின் சுவர் மட்டுமே தெரிந்தது. ஓ என்று அலரும் சக்தியை கூட அவருடைய நா இழந்துவிட்டது. மூன்றாவது முறை கடல் அலை அவரை மேலே கொண்டு வந்த போது படகு முன்னை விட தூரத்தில் போய்விட்டதாக தோன்றியது. இவ்வளவுதான், கடல் மூழ்கி சாக போகிறோம் என்ற எண்ணம் அவர் மனதில் உண்டாகிவிட்டது. நாம் மூழ்குவது மட்டுமில்லை, நம்முடைய அறை சுருளும் அதில் உள்ள ஓலையும் மூழ்க போகின்றன. குந்தவை தேவியின் முகம் அவர் மனக்கண்ணில் முன்னால் வந்தது. இப்படி செய்து விட்டாயே என்று கேட்பது போல் இருந்தது. ஆஹா, என்னவெல்லாம் கனவு கண்டோம், என்னவெல்லாம் மனக்கோட்டை கட்டினோம். வானர் குலத்து பழைய அரசு திரும்ப வந்து ரத்தின சகிதமாக சிம்மாசனத்தில் பக்கத்தில் இளைய பிராட்டியுடன் வீற்றிருக்க போவதாக எண்ணினோமே, அவ்வளவும் பாலாகிவிட்டது. இந்த பாவி பெண் கெடுத்து விட்டாள். இவள் ஒரு பெண் அல்ல, பெண் உருவம் கொண்ட பேய், பழுவேட்டையர்களை சேர்ந்தவள், இல்லை அந்த மோகினி பிசாசு நந்தினியை சேர்ந்தவள். நாம் கடலில் மூழ்கி செத்தாலும் பாதகமில்லை, இந்த பெண் பேய் மட்டும் இப்போது நம்மிடம் சிக்கினால் இவள் கழுத்தை நெரித்து, சீ, இது என்ன எண்ணம், சாகும்போது நல்ல விஷயமாக எண்ணிக்கொள்வோம், கடவுளை நினைப்போம், உமாபதி, பரமேஸ்வரா, பழனி ஆண்டவா, பாட்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளே, குந்தவை தேவி, மன்னிக்கவும், ஒப்புக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் போகிறேன், அடோ பதகு தெரிகிறது, அந்த பெண் மட்டும் இப்போது கையில் சிக்கினால். வந்தியத்தேவன் கடலில் குதித்து சிறிது நேரம் வரையில் பூங்குழலி அலட்சியமாகவே இருந்தாள். தட்டு தடுமாறி நீந்தி வந்து படகில் தொத்திக் கொள்வார் என்று நினைத்தார். கொஞ்சம் திந்தாடட்டும் என்ற எண்ணத்துடன் படகுக்கும் அவருக்கும் இருந்த தூரத்தை அதிகமாக்கினாள். விரைவில் அவள் எண்ணியது தவறு என்று தெரிந்துவிட்டது. இவருக்கு நன்றாக நீந்த தெரியவில்லை, அதோடு பீதியும் அடைந்து விட்டார். ஓ ஆ என்று அவர் அலறுவது விளையாட்டுக்கு அன்று, உண்மையான பயத்தினாலேதான். இன்னும் சற்று போனால் உப்பு தண்ணீரை குடிக்க தொடங்கி விடுவார், மூழ்கியும் போய்விடுவார், பிறகு அவருடைய உடலை கண்டுபிடிக்கவும் முடியாது. ச, தவறு அல்லவா செய்துவிட்டோம், விளையாட்டு விபரீதமாக முடிந்துவிடும் போலிருக்கிறதே, அக்கறை போகும் வரை நாம் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும், அவருடைய ரகசியம் நமக்கு தெரியும் என்று காட்டிக்கொண்டிருக்க கூடாது, அதற்குள் அவசரப்பட்டு விட்டோம். ஆனாலும் இந்த முரடன் இப்படி செய்வான் என்று யாருக்கு தெரியும், தண்ணீரை கண்டு இவர் இப்படி பயப்படுவார் என்று யார் கண்டது. அலையின் உச்சியில் வந்தியத்தேவன் அடுத்த தடவை தெரிந்தபோது பூங்குழலி படகை அவர் அருகில் செலுத்தினால் ஒரு நொடி பொழுதில் படகு அவன் அருகில் சென்று விட்டது. வா வா, வந்து ஏறிக்கொள் என்றால் ஆனால் அவர் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. விழுந்தாலும் படகை பிடித்து ஏறிக்கொள்ள போகிறவனாக தெரியவில்லை. கேட்கும் சக்தியோடு பார்க்கும் சக்தியையும் இழந்துவிட்டதாக தோன்றுகிறது. ஆனால்
அலறும் சக்தி மட்டும் இருந்தது. ஒரு கை மேலே தூக்கி தலையை மேலே நிமிர்த்தி ஓ என்று ஒரு கணம் அலறினார். சகல நம்பிக்கையும் இழந்து மூழ்கி சாக போகிறவனுடைய ஓலக்குரல் அது என்பதை பூங்குழலி அறிந்தால். அவர் தலையை நிமிர்த்த போது பிறைச்சந்திரனின் மங்கிய நிலா வெளிச்சத்தில் அவர் முகம் ஒரு கணம் தெரிந்தது. வெறி முற்றிய பைத்தியக்காரனின் முகம்தான் அது. அவனாக வந்து படகில் ஏறிக்கொள்வார் என்று நினைப்பது வீண். நாம் தான் அவரை காப்பாற்றி படகில் ஏற்றியாக வேண்டும். நல்ல சங்கடத்தை நாமாக வரவழைத்து கொண்டோம். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்கிறார்களே அது சரிதான் அப்படின்னு பூங்குழலி புலம்புனாங்க. உடனே பூங்குழலி மிக பரபரப்புடன் சில காரியங்களை செய்தால். படகில் கிடந்த பாய்மரம் கட்டுவதற்கான கயிற்றின் ஒரு முனையை படகிலிருந்து நீண்டிருந்த கட்டையில் சேர்த்து கட்டினால். இன்னொரு முனையை தன் இடுப்போடு சேர்த்து கட்டி கொண்டால். கடலில் குதித்தால் வெகு சுலபமாக கைகளை வீசி போட்டு நீந்தி கொண்டு போனால். வந்தியத்தேவன் அருகில் சென்றால் கையினால் தாவி பிடிக்கக்கூடிய தூரத்தில் நின்று கொண்டால் வந்தியத்தேவனும் அவளை பார்த்து விட்டார். அவருடைய முகத்திலும் கண்களிலும் பயங்கரமான கொலை வெறி தாண்டவமாடியது. பூங்குழலியின் உள்ளம் அதிவேகமாக இயங்கியது. நீந்த தெரியாதவர்களும் கைக்க சளைத்து தண்ணீரில் மூழ்கப் போகிறவர்களும் கடைசி நேரத்தில் என்ன செய்வார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. தங்களை காப்பாற்றுவதற்காக யாராவது வந்தால் அப்படி வருகிறவர்களின் தோளையோ கழுத்தையோ கெட்டியாக பிடித்து கொண்டு விடுவார்கள். காப்பாற்ற வருகிறவர்களும் நீந்த முடியாமல் செய்து விடுவார்கள். உயிரின் மேலுள்ள ஆசையானது அச்சமயம் அவர்களுக்கு ஒரு யானையின் பலத்தை அளித்துவிடும். காப்பாற்ற வருகிறவர்களை இடுக்கி பிடித்து தண்ணீரில் அமுக்க பார்ப்பார்கள். அவர்களுடைய பயங்கர ராட்சச பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்வது முடியாது, நீந்தவும் முடியாது. இரண்டு பேருமாக சேர்ந்து கடலுக்கு அடியில் போக வேண்டியதுதான். இதையெல்லாம் நன்கு அறிந்திருந்த பூங்குழலி மின்னல் வேகத்தில் சிந்தனை செய்தால். ஒரு தீர்மானம் செய்து கொண்டால் உயிருக்கு மன்றாடி தத்தளித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனை மேலும் சிறிது நெருங்கினால். அவருடைய தலைப்பக்கமாக வந்தால் ஒரு கையினால் நீந்தி கொண்டு இன்னொரு கையை இறுக முடி ஓங்கினால் வந்தியத்தேவனுடைய முகத்தை நோக்கி பலமாக ஒரு குத்து குத்தினால் மூக்குக்கும் நெற்றிக்கும் நடுவில் அந்த குத்து விழுந்தது. படகு வலித்து வலித்து கொண்டிருந்த அவளுடைய கையினால் குத்திய குத்து வஜ்ராயுதம் தாக்கியது போல் வந்தியத்தேவனை தாக்கியது. அவருடைய தலை ஆயிரம் ஆயிரமாக சுக்கலாயிற்று. அவருடைய கண்கள் 10,000 துணுக்குகள் ஆயின. ஒவ்வொரு கண் துணுக்குக்கு முன்னாலும் 100,000 மின் பொறிகள் ஜொலித்து கொண்டு பறந்தன. ஒவ்வொரு மின் பொறியிலும் சமுத்திரகுமாரியின் முகம் தோன்றி ஆஹாஹாஹா என்று பேய் சிரிப்பு சிரித்தது. 10,000,000,000 பேய்களின் அகோர சிரிப்பின் ஒளியில் அவர் காது செவிடுபட்டது. அப்புறம் அவருக்கு காது கேட்கவில்லை, கண்ணும் தெரியவில்லை, நினைவும் இல்லை. முடிவில்லாத இருள், எல்லையில்லாத மௌனம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.